வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலிகை செடி, எனக்கு தெரிஞ்ச மூலிகை செடியெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியாது, பேர் தெரியாது சில பேர்த்துக்கு, அதனால் செடியை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பேரை சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆவாரஞ்செடி, ஆவாரன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆவாரஞ்செடி பற்றி தெரியும், தலைக்கிறோம் போகிறோமா நல்லது. கடைசிச்சுன்னா வந்து எண்ணெயோட போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிசு மக்கருகருன்னு வளரும், அது பார்த்துக்குங்க. மற்ற செடியெலாம் கடகடன்னு சொல்கிறேன், அப்படியே கடகடன் நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிக்கங்க. ஏன்னா 4 செகண்ட் தான் ஒரு ஒவ்வொரு செடியும், அதுக்கு மேலே நான் வைக்கலை. ரெண்டாவது சிறு பூனைக்காளி, பூனைப்புடுக்கு புலம்போம் அந்த அந்த செடி. ரெண்டாவது தரகை செடி வந்து பார்த்திங்கன்னா ஆவரம் பூ மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது பிரம்மதண்டு நல்லா முள் குத்தும், வச்சாவே குத்து விட்ருவோம். அடுத்தது நன்னாரி சர்பத்து போடுறதுக்கு நல்ல இலை, வேறு சூப்பராக இருக்கும், தண்ணிக்கு நல்லது. பரண்டை வந்து துவையல் வச்சு சாப்பிட்லாம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிந்தநாயகம், இது வந்து ஒரு முள்ளுச்செடி மாதிரி தான் இருக்கும். நீர் பரம்பி, இது வந்து வயலுக்கு ஓரமாக வரப்பில் இருக்கும், தண்ணீரில் தான் கிடக்கும். யானை நெறிஞ்சல் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும், நெறிஞ்சலே பெரிய முள். மீசை இப்போ பூனை மீசை, இது நல்லா குத்தி விடும். அவுரி, இந்த இதில் விதை வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவரிக்காய் மாதிரி நல்லாயிருக்கும். நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறத பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், இதை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியது. வெள்ளை கரிசலை, அந்த கரிசலாங்க நிற்கிறதில் வந்து இது வெள்ளை கரிசலை, இது நல்லாயிருக்கும். நறுவிலி, இந்த வாயில் ஒட்டினா மேலே ஒட்டிக்கும், நறுவிலி தெரியும். வெட்டி வேறு வாசம் வெள்ளை புள்ள வேசு, வெட்டி வேலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுமா என்ன? சொல்லக்கு தக்காளி, இது கிளச்சிட்டுனா விடவே விடாதீங்க, இது ரொம்ப முக்கியமானது. தூது வேலை இலை இறச்சி தொண்டையில் தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தமாக வரி வேலி பருத்தி, இது வெளியில் தான் முளைக்கு. இந்த பருத்தியை பற்றி எதாவது சொல்லியாக தெரியணும், வசம்பு வச்சு தேய்க்கணும்பாங்க, வசம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நறுந்தாளி, நறுந்தாளி செடியை பற்றி இதே வளைவில் இருக்கும், நம்ம இதே வளையில் இருக்க ஒரே செடி. கரைகாரம், இந்த செடியும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் சக்கரை கொல்லி, இது சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வன்னிச்செடி, வன்னிச்செடி ஆளுங்களுக்கும் நல்லது, மனுஷனுக்கும் நல்லது, சாப்பாட்டுலேயும் போகிறானுங்க பைத்தியக்காரனுங்க. விழுதி, விழுதியை பற்றி நம்ம சொல்லணும், அந்த பூவை பார்க்குறதுக்காக பச்சரசமாக இருக்கும். பற்பழகம், பற்பழகத்தை பற்றியாக சொல்லணும், எச்சி வச்சு தொட்டு வச்சுனா பட்டாளம் வெடிக்கும். குட்டி விழா, அதுவும் உங்களுக்கு தெரியும், குட்டி விழா செடியை வந்து பார்த்துருப்பீங்கன்னு இருக்கேன். தழுதாலை, இது வந்து பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இரணக்கள்ளி, இரணக்கள்ளி செடியை வச்சு சொல்லணுமா, அது ஒன்றா மொத்த மொத்தமாக இலையாக இருக்கும். சிறு நெறிஞ்சல், காலில் வச்சோம்னா காலுக்கு வெந்து எடுத்துடும். வலி விழுதி தான் முன்னையே பார்த்தோம்னா பூ சூப்பராக இருக்குன்னு சொல்லலை, அதை தான் மறுக்கப்பட்டிருக்கு. பற்பழகம், அந்த கையில் வச்சால் பட்டாளம் வெடிக்கணும்னா அந்த செடி தான். குட்டி விழா, இதான் ஏன் மறுக்க வருதுன்னு தெரியல, குட்டி விழாவை பற்றி தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அடுத்தது குன்று, இது செடி நல்லா மொத்த மொத்தமாக இருக்கும், காய் நல்லா இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கும். தலைதாலையை பற்றி தான் முன்னாடியே பார்த்து பள்ளிக்கு நல்லதுன்னு பார்த்தோம், ஆனால் மறுக்க வந்திருக்கு, ஏன் வந்திருக்குன்னு தெரியல. சங்கு புகுவினை, அது நல்லா இருக்கும். அப்புறம் வேப்பம்பாலை, இது வந்து பால் வேப்பம்பால் மாதிரியே இருக்கும், ஆனால் செம்ம கசப்பாக இருக்கும். சிவகரந்தை, இது கலந்த இலங்கையில் நிறைய இருக்கும். வல்லார லேகியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பக்கோவையினும் பார்த்தனச்சி செடி, இதை பற்றியும் பார்த்திங்கன்னா ரசக்கள்ளி, ரசனக்கள்ளி, இந்த செடி வந்து முன்னாடி தான் அவுரி செடி. அவுரி வந்து நல்லா மொத்த மொத்தமாக இருக்கும் இலை, அது மரமாக இருக்கும். விடத்தேர், விடத்தேர் செடி வந்து இது ஊட்டி செய்யும் இந்த மாதிரி செடி தான் இருக்கும். இது வந்து வெள்ளை இருக்க செடியை பார்த்துருப்பீங்க, இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆடாதோட குளித்தோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சித்தகரந்தை, இந்த செடியும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. விழுதி, இது நான் மரமாக தான் இருக்கும், எட்டி மரமத்தையும் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், எட்டி மரமும் உடம்புக்கு நல்லது. அப்புறம் நரி மிரட்டி, இது வந்து நிறைய கூட விரட்டி விட்டுருது, அந்தளவுக்கு பயிதாக இருக்குது. இது வந்து பேய் விரட்டி, பேய் வந்தால் கூட பக்கத்தில் வராதும்பாங்க, அந்த மாதிரி இதுவும் நல்ல செடி. இது வந்து கரிசலங்கண்ணிக்கு கீழே தான், கரிசலங்கை இது ஒரு இதுக்கு தான். கொட்டைக்கரந்தை, அதை முன்னாடியே பார்த்தோம்னா கொட்டைக்கரந்தை வந்து நம்ம இதில் நிறையா பார்த்துருப்போம், அது நிறைய மூளை. அப்புறம் விராலி, அவ்வளோ.